ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் குடன் ரிஃப்ரெஷ் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா வரும். நீங்கள் என்ன தான் யூஸ் பண்ணாலும் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஒர்க்கே ஆகாது. இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்குள்ளே வந்துட்டு வீடியோவை வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குடன் ரீஃப்ரெஷ் ஃபீட் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான அனைத்து சொல்யூஷனும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த குடன் ரீஃப்ரெஷ் ஃபீட் இந்த ப்ராப்ளம் எதனால் வரும் அப்படின்னா, உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷனில் எதனா ப்ராப்ளம் இருந்தால் உங்களுக்கு இந்த குடன் ரீஃப்ரெஷ் ஃபீட் ப்ராப்ளம் வந்து வரும். அதனால் உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்டர்நெட் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய இன்டர்நெட்டை நீங்கள் சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்போ கரெக்டாக ஒர்க் ஆகும். அப்பயும் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஒர்க் ஆகலை, குடன் ரீஃப்ரெஷ் ஃபீட் ப்ராப்ளம் இப்படி தான் வருது அப்படின்னா, நீங்கள் வந்து அடுத்த சொல்யூஷன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பாக்ஸில் இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் சர்ச் பாக்ஸில் இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் வந்து வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அப்டேட் கேட்கும். அப்டேட் பண்ணாதனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து வரலாம். அதனால் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா, அந்த இடத்துல யுவர் பீட்டா டெஸ்டர் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. லீவ் அப்படின்னு இருக்குது, அந்த இடத்துல ஜாயின் அப்படின்னு இருக்கும். ஜாயின் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம் பீட்டா ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுற எல்லா புதிய ஃபீச்சரும் சீக்கிரமாக வந்துடும். இன்ஸ்டாகிராமும் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். அதனால் இன்ஸ்டாகிராம் பீட்டாவில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பீட்டாவில் எப்படி ஜாயின் பண்ணுறது சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கு. அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஐ பட்டனில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே வந்துருங்க, அதாவது அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்துருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிவிட்டேன். இப்போ ஓப்பன் கேட்குது, இப்போ ஓப்பன் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, உங்களுக்கு சம்டைம்ஸ் அப்டேட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிடும். இப்போ எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இல்லை, அதனால வந்து காமிக்குது. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு குடன் ரீஃப்ரெஷ் ஸ்பீட் இப்படி தான் வரும். உங்களுக்கு அப்பயும் இந்த ப்ராப்ளம் சரியாகல, இப்படி தான் வருது அப்படின்னா அடுத்த சொல்யூஷன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த சொல்யூஷன் என்ன அப்படின்னா, உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மொபைலில் அடிஷனல் செட்டிங்ஸ்க்குள்ள அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்க போகிறேன். உங்கள் மொபைலில் ஆப்ஸை கிளிக் பண்ணி பண்ணிக்கோங்க. சில மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்குள்ள ஆப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி உங்களுடைய இன்ஸ்டாகிராம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் நான் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்க போகிறேன். ஓகே, கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டேன். இப்போ இன்ஸ்டாகிராம் இருக்கு பாருங்கள், இன்ஸ்டாகிராம் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாகிராம் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராமோட கிளியர் கேட்ச் அப்படின்னு இருப்பாருங்க, அந்த கேட்ச் டேட்டா ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்குள்ளே போய்ட்டு ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் வந்து நீங்கள் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் அது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓப்பன் பண்ணி. அப்பயும் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து கிளியர் டேட்டாவை தான் கொடுக்கணும். கிளியர் டேட்டாவை கொடுக்கும்போது உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணிட்டு உள்ள போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எதனா ட்ராப்பில் இருந்தால் அது டெலிட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது கிளியர் டேட்டா கொடுக்கும்போது. அதனால் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு கிளியர் டேட்டா கொடுங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா. இப்போ கிளியர் டேட்டா வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, கிளியர் டேட்டா கொடுத்துட்டு ஓகே வந்து நான் அதில் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் ஓகே கொடுத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் டேட்டா கிளியர் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் டேட்டா கிளியர் டேட்டா நீங்கள் கொடுத்த உடனே உங்களுடைய பர்மிஷன்லாம் திரும்ப அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எல்லா பர்மிஷனையும் அலோவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ளே வாங்க. தச்சு இப்போ நம்ம பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து கிளிக் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இன்ஸ்டாகிராம் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாகிராம் கிளிக் பண்ண உடனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டில் லாகின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பழைய அக்கௌண்ட் வந்து ரிமூவ் ஆகிட்டு இருக்கும், திரும்ப லாகின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், லாக் அவுட் ஆகிட்ருக்கும் பழைய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே. ஓகே, இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ என்டர் ஆகும்போது புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க போலது, வேறு மாதிரி காமிக்குது. இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் போட்டு இப்போ இதில் வந்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம். உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் போட்டு திரும்ப லாகின் பண்ணிக்கோங்க உங்களுடைய அக்கௌண்ட்டு. இப்படி லாகின் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கான அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். குடன் ரீஃப்ரெஷ் ஃபீடு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாயிடும். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இப்பயும் சரியாகலை அப்படின்னா மறுபடியும் எனக்கு குடன் ரீஃப்ரெஷ் ஃபீடு இப்படி தான் வருது அப்படின்னா நீங்கள் அடுத்த சொல்யூஷன் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸில் போயிட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராமை அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்து திரும்பவும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சர்ச் பாக்ஸில் இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராமை திரும்பவும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். அப்பயும் உங்களுக்கு சால்வ் ஆகலை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் சொல்யூஷன் தான் ஃபாலோ பண்ணணும்.
நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் திரும்ப என்டர் பண்ணி லாகின் பண்ணி உள்ள வர மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்க்கும்போது திரும்பவும் அந்த ப்ராப்ளம் இருக்குது, குடன் ரிஃப்ரெஷ் ஸ்பீடு ப்ராப்ளம் இருக்குது, இன்னும் சரியாகலை அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த சொல்யூஷன் வந்து ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற லாஸ்ட் சொல்யூஷன், இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இப்போது நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்து வந்துருங்க. ஓகே, இப்போ நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் ரைட் சைடில் இருக்க த்ரீ பார் லைன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே டாப்பில் இருக்க பாருங்கள் த்ரீ பார் லைன் கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக இருக்க செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இப்போது கீழே லைட்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணி அப்படின்னா அக்கௌண்ட்க்கு கீழே ஹெல்ப் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, ஹெல்ப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஹெல்ப் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஹெல்ப்பை கிளிக் பண்ண உடனே ரிப்போர்ட்டிய ப்ராப்ளம் அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக இருக்கும், ரிப்போர்ட்டிய ப்ராப்ளத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரிப்போர்ட்டிய ப்ராப்ளத்தை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேஜ் எப்படி இருக்கும், இதில் வந்து கீழே வந்து பாருங்கள் ஷேக் ஃபோன் டு ரிப்போர்ட்டிய ப்ராப்ளம் அப்படி இருக்குது, அதை வந்து டிசபிள் பண்ணி விட்டீங்க அப்படின்னா மேலே ரிப்போர்ட்டிய ப்ராப்ளம் அப்படி சொல்லிட்டு புதுசாக வந்து ஓப்பன் ஆகிடும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரிப்போர்ட்டிய ப்ராப்ளத்தை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து இப்படி வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து உங்கள் ப்ராப்ளம் என்னவோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக இதை வந்து இப்படி வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்படி வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஆட் இருக்காங்க. உங்கள் ப்ராப்ளம் என்னவோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணோடனே குடன் ரிஃப்ரெஷ் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு வந்ததில்லை, அந்த ப்ராப்ளத்தை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். அந்த கேலரியை கிளிக் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் வந்து அப்லோட் பண்ணிக்க போகிறேன். கேலரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக இருக்கு பாருங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு, அதை வந்து அப்லோட் பண்ணிட்டேன். பழைய இதில் எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து இப்போ இந்த ப்ராப்ளம் இல்லை, அதனால் நெக்ஸ்ட் வந்து நான் கொடுக்கல. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும்போது இது போல் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை உங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணிடுங்க. அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிடுவாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.